வணக்கம். இது தாய் வீடு மாத இதழ். மே மாதம் 2024 கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து. ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜா. பகுதி 26. சென்ற இதழில் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தின் 4வது படலமாகிய நகர் நீங்கு படலத்தின் ஒரு பகுதியை கம்பரின் கவிநயத்தின் சிறப்போடு சுவைத்தோம். அதன் தொடர்ச்சியாக நகர் நீங்கு படலத்தின் பிற்பகுதியில் நிகழ்கின்றனவற்றை கம்பனின் கவிவரிகளின் நயத்தோடு மேலும் சுவைப்போம். வாருங்கள். இராமனின் முடிசூட்டு விழா தடைப்பட்ட செய்தி அறிந்து அயோத்தி நகர் முழுவதும் அழுது புலம்புகிறது. கூனியும் கைகேயும் மாத்திரமே அந்நகரின் வருந்தாதவர்கள். ராமன் அரசாட்சி இழந்து காடு செல்லப்போகும் செய்தி அறிந்து அவன் தம்பி இலக்குமணன் பெரும் சினம் கொண்டு, அண்ணன் ராமன் முடிசூடுவதை யார் தடை செய்தாலும் தொலைத்து விடுகிறேன் என்று போர்க்கோலம் கொண்டு தனது வில்லில் நாணை ஏற்றிய போது எழுந்த ஒலியை கேட்ட ராமன் அவனிடம் வருகிறான். மின்னொத்த சீற்ற கனல் விட்டு விளங்க நின்ற பொன்னொத்த மேனி புயலொத்த தடக்கையானை எண்ணத்த வெண்ணி இறையேனும் முனிந்திலாதாய் சன்னத்தனாகி தனி வேந்ததற்கு ஏதுவென்றான். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 423 செய்யுள். மின்னலை போன்று நெருப்பாக எரிகின்ற சீற்றத்தை தோற்றுவித்து கொண்டு நிற்கும் பொன் போன்ற மேனியையும் புயல் போன்ற வலிய கைகளையும் உடையவனாகிய தனது தம்பியை நோக்கி, ஒரு நொடிகூட சினங்கொள்ளாதவனாகிய நீ போர்க்கோலம் கொண்டு வில்லேந்ததற்கு காரணம் என்ன என்று ராமன் கேட்கிறான். ஒருவனுக்கு சினம் ஏற்படும் போது அது மின்னலை போன்று தோன்றி விரைவிலேயே தணிந்துவிடும் என்பதை கம்பர் மின்னொத்த சீற்ற கனல் விட்டு விளங்கு நின்ற என்ற சொற்றொடரை இங்கே வைத்துள்ள சிறப்பை பார்க்கிறோம். உனக்கு முடிசூட்டுவதென்று மன்னன் கூறிய வார்த்தையை சிதைத்தவர்கள் தேவர்களேயாயினும் பஞ்சை எரிக்கின்ற தீயைப் போல அழிக்க துணிந்தேன் என்கிறான் இலக்குமணன். தான் முடிசூடாது கானகம் செல்வது என்பது எவரினதும் குற்றமல்ல என்று இராமன் இலக்குமணனுக்கு விளக்கி கூறி அவனை அமைதிப்படுத்துகிறான். நதியின் பிழை அன்று நரும்புணல் இன்மையற்றே, பதியின் பிழை அன்று பயந்து நம்மை புறந்தால், மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்று வைந்த விதியின் பிழை நீ இதற்கென்ன வகுண்டதென்றான். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 431 செய்யுள். எப்போதும் நீர் இருக்கக்கூடிய ஆற்றிலே நீர் வற்றி போவது அந்த நதி செய்த குற்றம் இல்லை, வான்மழை பொய்த்த குற்றமாகும். ஒருபோதும் என்னை பிரிவதற்கு மனமில்லாத தந்தை இப்போது பிரியும்படியானது அவர் செய்த குற்றமில்லை. வரத்தை பெற்று இப்போது என்னை காட்டுக்கு செல்ல பணித்தது இதுவரை நம்மை போற்றி வளர்த்தவளாகிய எமது சிற்றன்னையின் அறிவினது குற்றமல்ல, அவளது மகனாகிய பரதனது பிழையும் அல்ல. இளையவனே, இது விதியின் பிழையாகும். இதற்கு நீ ஏன் சினம் கொள்கிறாய்? இது விதியினால் ஏற்பட்டதே அன்றி எவர்னதும் குற்றமில்லை என்று இலக்குமணனை இராமன் அமைதிப்படுத்துவது போல் விதி கோட்பாட்டை கம்பர் செய்யுளில் வெளிப்படுத்தி இருப்பது தெரிகிறது. கம்பரின் இந்த செய்யுள் வரிகளையும் பொருளையும் ஒரு திரைப்பட பாடலில் கவிஞர் கண்ணதாசன் அப்படியே எடுத்தாண்டிருக்கிறார். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனச்சாட்சி என்று தொடங்கும் பாடலில், நதிவள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாதம்மா என்னும் கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் கம்பரின் வரிகள் அல்லவா? இவ்வாறு கம்பரின் பல கவிதை பொருண்மைகளையும் செய்யுள் வரிகளையும் தனது பாடல்களில் கையாண்டிருப்பதை கவிஞர் கண்ணதாசன் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் அறிவோம். இராமன் இலக்குமணனை அமைதியாக்க கூறிய சொற்களை கேட்ட இலக்குமணன் இவ்வாறு மறுமொழி கூறுகிறான். உதிக்கும் உலையுள் உறுதி என ஊதை பொங்க, கொதிக்கும் மனமெங்கனும் ஆற்றுவேன் கோள் இழைத்தால், மதிக்கும் மதியாய் முதல்வானவர்க்கும் வலியுதாம், விதிக்கும் விதியாகுமென் விற்தொழில் காண்டி என்றான். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 432 செய்யுள். பெரிய உலைக்களத்துக்குள்ளே பொருந்திய தீயைப் போல மிகுந்த வெப்பத்தோடு மூச்சு காற்று வெளிவரவும், கொதிக்கின்ற மனத்தை எப்படி தணிப்பேன்? நீ முடிசூடுவதற்கு இடையூறு செய்தவளாகிய கைகேயின் அறிவுக்கும் அறிவூட்டுவதாய் மும்மூர்த்திகளின் வலிமைக்கும் அடங்காத வலிமையுடைய எனது வில் நீ சொல்லும் விதிக்கும் விதியாகும், இதை காண்பாயாக என்று சூளுரைக்கின்றான்.
உள்வினையால் நேர்ந்ததற்கு நீ சினம் கொள்வது தகாது என ராமன் கூறியதை கேட்ட இலக்குமணன் மிகுந்த சீற்றத்துடன், உனக்கு தீங்கிழைத்த கைகேயியின் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு மும்மூர்த்திகளே வந்தாலும் அவர்களையும் தோற்கடித்து அவளது சிற்றறிவுக்கும் அறிவூட்டுவேன். நீ கூறிய விதிக்கும் விதியாகும் என் வில் என்று, விதியினும் வலியதாய் செய்யும் செயல் அமையும் என்று இலக்குமணன் வாயிலாக கம்பர் வெளிப்படுத்துகிறார். விதி கோட்பாட்டை முன்னைய செய்யுளில் வலியுறுத்திய கம்பர், உறுதியான செயற்பாடு ஊழையும் வெல்லும் என்பதை சொல்ல விதிக்கும் விதியாகும் என் விற்றொழில் என்று இச்செய்யுளில் பதிவிடுகிறார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி உழைவின்றி தாழாதுயற்றுபவர் என்னும் வள்ளுவனின் வாக்கை கம்பர் இங்கே வலியுறுத்துவதை காண்கிறோம். இராமன் பல அறிவுரைகளை கூறி இலக்குமணனின் சினத்தை ஒருவாறு தணிக்கிறான். நற்சொற்கடந்தாண்டு எனினாலும் வளர்த்த தாதை, தன் சொற்கடந்ததற்கு அரசாழ்வது தக்கதென்றால் என் சொற்கடந்தால் உனக்கு யாதுள்ள தீனமென்றான், தென் சொற்கடந்தான் வட சொற்கலைக்கு எல்லை தேர்ந்தான். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 438 செய்யுள். தென்பரத கண்டத்தில் வழங்கும் மொழியாகிய தமிழ் மொழி கடலை தாண்டியவனும், அதாவது தமிழை முற்றுணர்ந்தவனும், வடமொழியில் உள்ள கலைகள் யாவையும் முற்றறிந்தவனுமாகிய ராமன் இலக்குமணனை நோக்கி, நற்சொற்களை கூறி என்னை பாதுகாத்து இந்நாள் வரை வளர்த்து வந்த தந்தையினுடைய சொல்லை மீறி நான் அரசாட்சி புரிவது எனக்கு தக்கது அன்று. ஆனால் எனது சொல்லை மீறுவதால் உனக்கு என்ன இழுக்கு ஏற்படும் என்கிறான். இச்செய்யுளிலே தொன்மை இனிமை மகிமை என பல தன்மைகளிலும் தமிழ் மொழியாம் தென்மொழியையும் வடமொழியையும் ஒப்பானவை என்பதை கம்பர் பதிவிடுகிறார். இவ்விரு மொழிகளையும் முற்றறிந்தவன் ராமன் என்பதாக தென் சொற்கடந்தான் வட சொற்கலைக்கு எல்லை தேர்ந்தான் என கம்பர் கூறுகிறார். இராமன் தென்மொழியாகிய தமிழ் கடலையும் கடந்தவன் என குறிப்பிடுவதிலிருந்து கம்பரின் தமிழ் பற்று இங்கே வெளிப்படுவதை காண்கிறோம். இச்செய்யுளில் கடந்து என்னும் சொல்லை கம்பர் முற்றறிந்தது என்னும் பொருளிலும் மீறுவது என்னும் பொருளிலும் வெவ்வேறு பொருள்படக்கூடியதாக சொற்பொருள் பின்வரு நிலையணி பொருந்த அமைத்துள்ள சிறப்பையும் அறியலாம். இராமனின் அறிவுரையால் சினம் தணிந்த இலக்குவணனுடன் ராமன் இலக்குவணனின் தாயாகிய சுமத்திரை இருக்குமிடம் செல்கிறான். இராமன் காடு செல்வதை அறிந்து அவள் வருந்துகிறாள். அவனை காடு செல்லாதிருக்குமாறு அவள் வேண்டுகிறாள். கான்பூக்கிடினும் கடல் பூக்கிடினும் வான் பூக்கிடினும் என கண்ணவை மான் அயோத்தி, யான் பூக்கதொக்கும் எனையார் நலிகேட்கும் ஈட்டார், உன்புக்கு உயிர்புக்கு உணர்வுக்குலையற்க வென்றான். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 443 செய்யுள். நான் காட்டை அடைந்தாலும் கடலை அடைந்தாலும் ஆரவாரத்தையும் பெருமையும் உடைய விண்ணுலகை அடைந்தாலும் எனக்கு அவையெல்லாம் மாட்சிமையுடைய அயோத்தியை அடைவதை ஒக்கும். என்னை வருத்துவதற்கு யார் வலிமை கொண்டிருக்கிறார்கள்? உடல் மெலிந்து உயிர் தளர்ந்து உணர்வு அழிந்து வருந்த வேண்டாம் என சுமித்திரையை ராமன் வேண்டுகிறான். இச்செய்யுளிலும் புக்கு என்னும் சொல்லை புகுவது அழிவது என்னும் இரு பொருளில் கம்பர் எடுத்தாண்டு சொற்பொருள் பின்வரு நிலையணி என்னும் அணிநயத்தை சேர்த்திருப்பதை காண்கிறோம். கைகேயியின் பணிப்பெண்கள் எடுத்து வந்த மரவுரியை இலக்குமணன் வாங்கி கொண்டு ராமனுடன் தானும் காடுகப் போவதாக கூறி தன் தாயிடம் விடை கேட்கிறான். அவள் தன் மகனுக்கு சில அறிவுரைகள் கூறி அனுப்புகிறாள். பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின்செல் தம்பி, என்னும் படி என் ரடியாரினில் ஏவல் செய்தி, மன்னும் நகர்க்கே இவன் வந்திடில் வா அதன்றேல் முன்னம் முடியென்றாள் வார்வெளி சோரன் என்றாள். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 449 செய்யுள். சுமத்திரை இலக்குமணனுக்கு உறுதிமொழிகளை கூறுபவளாய் அவனை நோக்கி, மகனே இராமனுடன் அவன் பின்னே போ. அப்படி போகும்போது பார்ப்பவர்களுக்கு ராமனின் தம்பி என்னும்படி அல்லாமல் அவனது அடியாரை போல் அவனது கட்டளைகளை செய்பவனாக போ. ராமன் அயோத்திக்கு மீண்டும் திரும்பி வந்தால் அவனுடன் கூடவா? இல்லையேல் அவனுக்கு முன்னமே உன் உயிரை துறந்துவிடு என்று விழிகளில் கண்ணீர் சோர வழி அனுப்புகிறாள். மன்னும் நகர்க்கே இவன் வந்திடில் வா அதின்றேல் முன்னம் முடி என்று தன் மகனுக்கு கட்டளையிடும் ஒரு தாயின் மனோநிலையை வார்வெளி சோரன் என்றால் என்ற தொடரால் உருக்கமாக வெளிப்படுத்துகிறார் கம்பர்.
இலக்குமணனை தன்னுடன் வரவேண்டாம், தன் பிரிவினால் வருந்தும் தாய் தந்தையர்க்கு துணையாக இரு என ராமன் அவனை வேண்டிக் கொண்டாலும் இராமனின் வேண்டுகோளை மறுத்து தானும் அவனுடன் செல்வதாக உறுதியாக நிற்கிறான். இராமனுக்கு மறுத்து அவனை தடுக்க முடியாது போகிறது. ராமன் காடு செல்ல தயாராகி மரவுரி தரித்து கொண்டு தன் மாளிகையை நோக்கி தெருவிலே செல்வதை கம்பர் இவ்வாறு கூறுகிறார். நன்னடு நளிமுடி சூட நன்மணி பொன்னடும் துயரடும் பவனி போனவன் துன்னடும் சீரைகள் சுற்றி மீண்டும் அப்பொன்னடும் தெருவிடை போதன்மேயினான். பெருமையுடைய மணிமுடியை சூடிக்கொண்டு சிறந்த பொன்மயமான மணிகள் இழைத்த பெரிய தேரின் மீது பவனி போன இராமன் பெரிய மரவுரிகளை ஆடையாக உடுத்தி கொண்டு அந்த அழகிய வீதியில் செல்வானாயினான் என்கிறார். முடி புனைவதற்காக அத்தெருவிலே தேரிலே உலாப்போன இராமன் இப்போது மரவுரி தரித்தவாறு நடந்து செல்கிறான் என்னும் கம்பனின் பொருள் நயம் மிக்க இச்சையுள் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய எழுச்சியையும் வீழ்ச்சியையும் சிறப்பித்து கூறுகிறது. ராமன் அவ்வாறு சென்ற காட்சியை கண்டு வருந்திய அயோத்தி நகரை வர்ணித்து கம்பர் 30 செயல்களை வடித்துள்ளார். இராமன் சீதை இருந்த இடத்திற்கு செல்கிறான். அங்கே அவனது தாயும் சிற்றன்னையும் அருந்தவ முனிவர்களும் அந்தணர்களும் வந்து சேர்கிறார்கள். தாயார்கள் அவளை தழுவி அழுகிறார்கள். அவள் நடந்தது இன்னதென்று உணராது நிகழ்ந்ததை உணர்த்துமாறு ராமனிடம் கேட்கிறாள். பொருவில் அம்பி புவி பரப்பான்புகள் இருவர் ஆணையும் ஏந்தினன் நின்று போய் கருவி மாமலை கற்றடம் கண்டு நான் வருவன் ஈண்டு வருந்தலை நீ என்றான். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 520 செய்யுள். ஒப்பற்ற எனது தம்பி பரதன் புவியை ஆழ்வான் புகழ்தற்குரிய பெற்றோர் இருவர்னதும் கட்டளையையும் தாங்கியவனாகி இன்று போய் உலகியல் நடத்தற்கு காரணமாகிய மேகங்கள் உள்ள வனத்தை கண்டு மீண்டு வருவேன், நீ வருத்தம் அடையாது இரு என்கிறான் ராமன். சீதை பெருவருத்தம் அடையாதிருக்கும் வண்ணம் தான் காட்டுக்கு போய் உடனே திரும்பி வந்து விடுவன் போல சொல்லியதாக இங்கே கம்பர் கூறியுள்ள நுட்பம் நயம் மிக்கது. தன் கணவன் ஆட்சி இழந்ததை இட்டோ அல்லது காட்டிற்கு போவதாக சொன்னதை பற்றியோ சீதை வருத்தமுற்றால் இல்லை. நீ உடன் வராது வருந்தாது இரு நான் காட்டுக்கு நீங்குகின்றேன் என்று அவன் கூறிய சொல்லே அவளை வருத்தும் கொடிய சொல்லாக அவள் காதை சுட்டது என்கிறார் கம்பர். அவள் வருந்துவதைக் கண்ட ராமன் இரவையும் உருக்கவல்ல சூட்டையும் கரடு முரடான கற்களையும் கொண்ட காட்டு வழியை செம்பஞ்சு ஊட்டிய உனது குளிர்ந்த மென்மையான அடித்தாமரைகள் தாங்கும் வல்லமை உடையன அல்ல என்பதற்காகவே உடன் வராமல் இங்கேயே இரு என்றேன் என்கிறான். பருவிகந்த மனத்தொடு பற்றில்லாது ஒருவுகின்றனை ஊழி அறக்கனும் எரியும் என்பது யாண்டைய தீண்டு நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடென்றால் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 525 செய்யுள். இரக்கம் நீங்கிய மனத்தோடு என்னிடத்தில் விருப்பமில்லாமல் என்னை விட்டு நீங்கி செல்வதாக இருக்கிறாய். ஊழிக்காலத்து வெய்யோனும் சுடுவான் என்பது உன் பிரிவு துயர்னால் நேரும் வெப்பத்துக்கு முன்னே எத்தன்மையுடையது. நீ செல்லப்போகின்ற பெரிய காடானது நின் பிரிவு துயரை காட்டிலும் சுடும் தன்மையதோ என்று சீதை அவனிடம் கேட்கிறாள். நின் பிரிவினும் சுடுமோ பெரும் காடென்றால் என்னும் கம்பரின் சொற்றொடர் எந்த துன்பத்திலும் கணவனை விட்டு பிரிய விரும்பாத பெண்களின் உணர்வு குறியீடாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். காட்டின் சூட்டை விட உள்ளத்து உணர்வின் சூடு மிகப்பெரியது என்று கூறும் கம்பனின் கவிநயம் போற்றத்தக்கது. பெருங்காடின்னா வென்றீராயின் இனியவோ பெரும தமியேற்கு மனையே என பிரிவால் ஏற்படும் துயர உணர்வை இதேபோல் வெளிப்படுத்துகின்ற குறுந்தொகை செய்யுளையும் இதனுடன் ஒப்பு நோக்கலாம். இவ்வாறு கூறிய சீதை தானும் மரவுரி தரித்தவளாக வந்து ராமனின் கையை பற்றி நிற்கிறாள். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேளாது ராமனுடன் காடு செல்வதற்கு சீதை உறுதியாக நிற்கிறாள். அவளது உறுதியை கண்டு மறுக்க இயலாத ராமன் அனைவரையும் வணங்கிவிட்டு சீதையையும் இலக்குமணனையும் அழைத்து கொண்டு விடைபெற்று செல்கிறான். சீரை சுற்றி திருமகள் முன் செல மூறி விற்கை இளையவன் பின் செல்ல காரையொத்தவன் போம்படி கண்டவோ ஊரை உற்றதுணர்த்தவும் ஒண்ணுமோ. கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் 533 செய்யுள். சீதை மரவுரி உடுத்து முன்னே வரவும் வலிமையான வில்லை தாங்கிய கையுடன் இளையவனான இலக்குவன் பின்னே செல்லவும் கார்மேகத்தை ஒத்த ராமன் அயோத்தியை விட்டு போவதை கண்ணுற்ற அந்நகரத்தவர் அடைந்த துயரத்தை சொல்லவும் முடியுமா என வியந்து கேட்கிறார் கம்பர்.
இவ்வாறு சொல்நயம் பொருள்நயம் அணிநயம் கூட்டி கம்பர் வடித்துள்ள உணர்ச்சி பொங்கும் செய்களோடு நகர் நீங்கு படலம் ஒற்று பெறுகிறது. ராமன் காட்டுக்கு செல்வதை தொடர்ந்து அயோத்தியில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை அடுத்து வரும் தைலமாட்டு படலத்தில் கம்பனின் கவிநயத்துடன் சுவைப்போம். கட்டுரை இன்னும் வளரும். நன்றி, வணக்கம்.